லேவிய ராகமம் அதிகாரம் 7. குற்ற நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், அது மகா பரிசுத்தமானது. சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் குற்ற நிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும். அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து அதனுடைய கொழுப்பு முழுவதையும், அதன் வாலையும், குடல்களை மூடிய கொழுப்பையும், இரண்டு குண்டிக்காய்களையும், அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும், குண்டிக்காய்களோடு கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து செலுத்துவானாக. இவைகளை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க கடவன். அது குற்ற நிவாரண பலி. ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும். அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவாரண பலி எப்படியோ, குற்ற நிவாரண பலியும் அப்படியே. அவரெண்டருக்கும் பிரமாணம் ஒன்றே. அதனாலே பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை அது சேரும். ஒருவனுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டதும், சட்டியிலும் தட்டின் மேலும் சமைக்கப்பட்டதுமான போஜன பலி யாவும் அதை செலுத்துகிற ஆசாரியனுடையவர்களாயிருக்கும். எண்ணெயிலே பிசைந்ததும் எண்ணெயிலே பிசையாததுமான சகல போஜன பலியும் ஆரோனுடைய குமாரர் யாவருக்கும் சரி பங்காக சேர வேண்டும். கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால், அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானால் அவன் ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும், எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும், எண்ணெயிலே பிசைந்து வறுக்கப்பட்ட மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக. அது சமாதான பலியின் இரத்தத்தை தெளித்த ஆசாரியனுடையதாகும். சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றும் விடியற் காலம் மட்டும் வைக்கப்படலாகாது. அவன் செலுத்தும் பலி பொருத்தனையாயாவது உற்சாக பலியாயாவது இருக்குமானால், அது செலுத்தப்படும் நாளிலும் அதில் மீதியானது மறுநாளிலும் புசிக்கப்படலாம். பலியின் மாம்சத்தில் மீதியாயிருக்கிறது மூன்றாம் நாளில் அக்னியிலே சுட்டெரிக்கப்பட கடவது. சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானது மூன்றாம் நாளில் புசிக்கப்படும். ஆனால் அது அங்கீகரிக்கப்படாது. அதை செலுத்தினவனுக்கு அது பலிக்காது. அது அருவறுப்பாயிருக்கும். அதை புசிக்கிறவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான். தீட்டான எந்த வஸ்துவிலாவது அந்த மாம்சம் பட்டதானால் அது புசிக்கப்படாமல் அக்னியிலே சுட்டெரிக்கப்பட கடவது. மற்ற மாம்சத்தையோ சுத்தமாயிருக்கிறவனேவனும் புசிக்கலாம். ஒருவன் தீட்டுள்ளவனாயிருக்கையில் கர்த்துடைய சமாதான பலியின் மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராத படிக்கு அறுப்புண்டு போவான். மனுஷருடைய தீட்டையாவது தீட்டான மிருகத்தையாவது அருவறுக்கப்படத்தக்க தீட்டான மற்ற எந்த வஸ்துவையாவது ஒருவன் தொட்டிருந்து கர்த்துடைய சமாதான பலியின் மாம்சத்திலே புசித்தால் அவன் தன் ஜனங்களில் இராத படிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், மாடு, ஆடு, வெள்ளாடு என்பவைகளின் கொழுப்பை நீங்கள் புசிக்கலாகாது. தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பையும் பீருண்ட மிருகத்தின் கொழுப்பையும் பலவித வேலைகளுக்கு வழங்கலாம். ஆனாலும் நீங்கள் அதை ஒருபோதும் புசிக்கலாகாது. கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பை புசிக்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது யாதொரு மிருகத்தின் இரத்தத்தையாவது புசிக்கலாகாது. எவ்வித இரத்தத்தையாகிலும் புசிக்கிற எவனும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு சமாதான பலி செலுத்துகிறவன் தான் செலுத்தும் சமாதான பலியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வருவானாக. கர்த்தருக்கு தகன பலியாக படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். மார்கண்டத்தையும் அதனோடு கூட அதன் மேல் வைத்த கொழுப்பையும் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படிக்கு கொண்டு வர கடவன்.
அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். மார்கண்டமும் ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். உங்கள் சமாதான பலிகளில் வலது முன்னந்தொடையை ஏறெடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொடுப்பீர்களாக. ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காக சேரும். இஸ்ரவேல் புத்திரரின் சமாதான பலிகளில் அசைவாட்டும் மார்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நான் அவர்கள் கையில் வாங்கி அவைகளை ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்குள் நடக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனும் அவன் குமாரரும் நியமிக்கப்பட்ட நாளிலே இது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களுக்கு கர்த்தருடைய தகன பலிகளில் கிடைக்கும்படி உண்டான கட்டளை. இப்படி அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக கொடுக்கும்படி கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணின நாளிலே கட்டளையிட்டார். சர்வாங்க தகன பலிக்கும், போஜன பலிக்கும், பாவ நிவாரண பலிக்கும், குற்ற நிவாரண பலிக்கும், பிரதிஷ்டை பலிகளுக்கும், சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. கர்த்தருக்குள் தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சீனாய் வனாந்திரத்திலே கற்பிக்கும் போது இவைகளை மோசேயுக்கு சீனாய் மலையில் கட்டளையிட்டார்.